மக்களை, இன்றைக்கி நம்ம பூ போல் இடியாப்பமும் தேங்காய் பால் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு பாயாவும் செஞ்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு, ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கேஷ்யூ, சோம்பு, ஸ்பைசஸ் எடுத்து வச்சாச்சு. தாளிப்புக்காக வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கரில் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன், அது வந்து ஊற வைக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இதை ட்ரை பட்டாணி எடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஊற வச்சு போட்டால் தான் உங்களுக்கு ஒரு விசில்ல வேகும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கால் ஸ்பூனுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், காய்கறியோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு பச்சை மிளகாய் போட்டு குக்கரில் ஒரு விசில் போட்டு எடுத்துடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணுறதுக்காக நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடுங்க, ஒரு பேஸ்ட்டு மாதிரி. கூடவே இஞ்சி கொஞ்சம் பூண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கரும் நமக்கு ஒரு விசில் வந்தாச்சு, ஓப்பன் பண்ணி பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணிவிடுங்க. பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் எல்லாமே போகட்டும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்காக தேவையான அளவு எண்ணெய், ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயத்துக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் வதங்குற வரை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்கிற பாயால் ஊற்றிடலாங்க. தாளிப்பு ஊற்றினதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. இப்போ நம்ம சைடில் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு முறி தேங்காவை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் திக்கான தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம், லைட்டான தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் ஒரு கப் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ஒரு இடியாப்பு மாவு பிசைஞ்சிடலாம். இடியாப்பு மாவு எடுத்துருக்கிறேன். இடியாப்பு மாவு எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் 3 கப் இடியாப்பு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி வீதம் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க, லைட்டாக மூடி வச்சு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி எல்லாம் கொஞ்சம் இறுகிக்கும். ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இடியாப்பு மாவு பிழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு தாங்க இடியாப்பு மாவில் ஊற்றணும், அப்போ தான் இடியாப்பம் சீக்கிரம் வேகும். இப்போ நமக்கு பாயாவும் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் பாயாவோட டேஸ்ட்டு. இடியாப்பு மாவு மூடி வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆறியாச்சு. கைப்பறுக்கிற சூடு வந்ததும் நல்லா கையில் நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பிசைங்க, கையில் ஒட்டாமல் கிடையாது, நல்லா மாவை பிசைஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், ஒரு சூப்பரான இடியாப்பு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கொல்லல இடியாப்ப கொல்லல லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம இடியாப்பு மாவை உள்ள விட்டு நீங்கள் பிழிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிழிய வரும். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பிழியறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரை கூப்பிடணும் பிழியறதுக்காகவே, நிறைய பேர் அதுக்காகவே இடியாப்பம் செய்ய மாட்டோம் நம்மள. இப்போ எல்லா தட்டிலையும் நம்ம நல்லா இடியாப்பம் பிழிஞ்சிட்டு இட்லி குண்டானில் வச்சு எடுத்துட்டோன்னா ஒரு சாஃப்டான இடியாப்பமும் நமக்கு கிடச்சிரும். 2 பிளேட்லேயும் இதே மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் சூப்பராக பிழிஞ்சாச்சு. நம்ம இட்லி தட்டிலையும் எல்லாத்தையும் பிழிஞ்சு இட்லி குண்டானில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் இட்லி அவிய வைக்கிற டைம் தாங்க ஆகும் இதுக்கு. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாஃப்டான இடியாப்பம் ஒரு சூப்பரான பாயா ரெடி. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சா சந்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.